அஸ்த்தரம் திசுதேவாத்மா ஹிமலோ நமஹதிராஜ பூர்வாபரோயாஹியிவியமான க்ளாஸில் இருபத்தேழாவது இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தோட நிறத்தினோம் மகீபுத்த புத்திரவி இப்போ அடுத்தது பிரபாமிவீப்பிமாவியம்வத்தியவாமீ தயாசக பூத்தச்ச விபூஷிதோ இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா நல்ல ஒரு பிரகாஷத்தோடு இருக்கின்ற ஒரு ஜ ஜுவாலையினால் விளக்கு வந்து எப்படி வந்து ஒரு அழகை அடையிறதோ அதுக்கப்புறம் கங்கையினால் ஆகாசமானது எப்படி வந்து ஒரு ஒரு பரிசுத்தமாகி அதில் அதுவும் அழகாக இருக்கும் அப்புறம் ஒரு வியாக்கரண இது இல்லாம தப்பு இல்லாமல் ஒரு இலக்கண பிழை பிழையற்ற ஒரு வார்த்தைகள் சொல் அவைகளை அவைகளை உபயோகிக்கிறதுனால ஒரு ஸ்காலர் ஒரு வித்வான் வந்து எப்படி வந்து பாவம் இல்லாமல் ஒரு பூத்தனாக ஆகிறானோ புண்ணியம் செய்ய தூய்மை செய்வ செய்யப்பட்டவனாக ஆகிறானோ அதாவது பல விதமான மதிப்பை அடைகிறானோ அப்படி அதுபோல் இந்த பார்வதியினால் இந்த ஹிமமான்கிறவன் தூய்மை பெற்றான் அதாவது விசேஷமான ஒரு சோபையும் அடைந்தான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்வதி பிறந்தாச்சு அந்த புத்திரவதோ அப்படி திருஷ்டி தஸ்மின் அபத்தியேன ஜகாம திருப்திம்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரபா மகத்யாசிகையா இவங்கிறதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு குழந்தை வந்து பிறந்ததுனால அந்த பார்வதியை வந்து தன் பொன்னாக பெற்றெடுத்த காரணத்தினால் ஹிமமானுடைய ஸ்திதி வந்து என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னா அவன் வந்து எப்படி வந்து ஒரு 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 தீபத்தில் வந்து ஜுவாலை வந்து விளக்கு வந்து நல்லா அந்த ஜுவாலை வந்து நன்னா எரிஞ்சுது அப்படின்னா சரி அந்த தீபம் வந்து அழுகா இருக்கலாம் அது வந்து சரியாம தேக்காம இருக்கலாம் ஆனா அந்த தீபத்தினுடைய அழகே எதில் இருக்கு அப்படின்னா அதுல எருகிற அந்த ஜுவாலையில் தான் இருக்கு அந்த ஜுவாலை வந்து நன்னா பிரகாசமா இருந்து அந்த இருள்ள போக்கற கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசத்தோட அந்த விளக்கு இருந்ததுன்னா அதுதான் அந்த அந்த பிரகாசம் இருந்தது அந்த ஜுவாலை இருந்ததுன்னா அதுதான் அந்த அழகுக்கு அந்த விளக்குக்கு ஒரு ஒரு அழகை கொடுக்கும் அதே மாதிரி அந்த கங்கையானது ஆகாசத்தில் கங்கையினால் அந்த ஆகாசமானது பரிசுத்தம் அடைஞ்சு அழகோடு இருக்குது அதே மாதிரி பிழை இல்லாமல் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நன்னாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுற ஒரு வித்வானை வந்து எப்படி வந்து லோக்கத்தில் வந்து ஒரு ஒரு மதிப்பை அடையிறானோ பெறுகிறானோ அதுபோல் இந்த பார்வதியினால் இந்த ஹிமமானவன் பலவிதமான தூய்மையும் அடைந்தான் பெருமையும் பெற்றான் அவன் வந்து அலங்கரிக்கப்பட்டான்கிற அர்த்தம் சரியா ஸோ இங்கே வந்து அன்வயம் பார்த்தேன்னா பிரபா பிரபாமகத்யா ஷிகையா இவ தீப த்ரிமார்கையா இவ திரிதிவசியமார்கம்ஸாரவத்தியா இவ கிராமஷி தயா சக பூத்தச்ச விபூதிஷ வி விபூஷித்த அப்படியே அந்த அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது பிரபா பிரபாமஹத்யா அப்படின்னா ஒளியினால் சிறந்துள்ள ஷிகையா அந்த ஜுவாலையினால் தீபக இவ அந்த விளக்கு வந்து நல்ல ஒரு ஒளியினால் ஒளியினுடைய ஜுவாலையினால் எப்படி அழகாக இருக்கோ ஒரு விளக்கு அதுபோல் அதுக்கப்புறம் த்ரிமார்கையா அப்படின்னா த்ரிமார்கா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கங்கைக்கு போகிறது அந்த அதாவது அங் அந் அப்படிப்பட்ட கங்கையினால் த்ரிதவசய அப்படின்னா ஸ்வர்க்கத்தின் மார்க்க இவ அந்த மார்க்கம் ஸ்வர்கத்தோட மார்க்கம் எது அப்படின்னா ஆகாசம் அந்த ஆகாசம் போலும் எப்படி வந்து அந்த கங்கையினால சொர்க்கத்துக்கு போகிற அந்த மார்க்கமான அந்த ஆகாசம் வந்து எப்படி தூய்மை அடையிறதோ அது போல சம்ஸ்காரவத்தியா சம்ஸ்காரவத்தியா அப்படின்னா இலக்கணத்தினால அந்த கிராமர் வியாக்கரணத்தினால தூய்மை பெற்ற கிரா பேச்சினால் ஒரு வாக்கினால் மனிஷி இவ மனிஷிங்கிறது வித்வான் அந்த வித்வானை போல தயா அந்த பார்வத்தியினால் சக அந்த ஹிமமானானவன் பூதக பரிசுத்த பரிசுத்தமாக்கப்பட்டான் அதுக்கப்புறம் விபூஷித்தக்ச அவன் வந்து மேலும் வந்து அழகுடையவனாக அதோ ஒரு சோபை நிறந்தவனாக ஆக்கப்பட்டான் அந்த பூத்தம் விபூஷிதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னங்கிறத வியாக்கியானத்தில் போட்டிருக்கார் அதை நம்ம வியாக்கியானம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா அத்த அனுகிரக உன்முகையாத்தியலய மாயா தத் தக்த தாரியாணம் தக்திராயத்துவம் ச சாஹ ஸோ அத அனுகிரக உன்முகையா பகவத்தியா ஸோ அந்த ஹிமவானுக்கு பொன்னா பிறந்தது யாரு அப்படின்னா சாட்சாத் அந்த பகவதி பார்வதி ஸோ அவள் வந்து அனுகிரக உண்முக்கையா ஸோ அனுகிரகத்தை முன் வச்சு பிறந்த இருக்கின்ற அந்த பகவத்தியா அந்த ஹிமாலயத்தினுடைய மாயா தற்கியானாம் தக்தபிராயத்துவம் அதாவது பூத்தத்துவம் அப்படின்னா இப்படிப்பட்ட பலவிதமான நல்ல விஷயங்களை த த நல்ல விஷயங்களுக்கு இருப்பிடமா இருக்கிற ஹிமாலயத்துக்கு மேலே மேலே வந்து பவித்திரத்துவம் பூத்தத்துவம்னு ஏதாவது வந்து தண்ணி தெளிச்சா பண்ண போகிறோம் இல்லை என்ன பூத்தத்துவம் அங்க எதை வந்து அவர் பூத்தத்துவம்னு சொல்றாரு அப்படின்னா மாயா தற்கியாணாம் தக்த பிராயத்துவம் ஜனித சோபத்துவம் ச மாயா தற்காணம் அப்படின்னா இந்த சம்சாரத்தில் நமக்கு பொறப்பு இறப்பு அப்படிங்கறதே எதனால் வருது நம்மளுடைய கர்ம வசத்தினால நம்ம வந்து கர்மா பண்ணும் பொழுதே அக்ஞான வசத்தினால நான் பண்றேன் என்ன சேர்றது எல்லாம் நான் புண்ணிய புண்ணிய கர்மாக்கவும் என்ன சேர்றது பாவகன் கர்மாவும் என்னை வந்து சேர்ந்து விடுறது ஏன் அப்படின்னா நான் பண்ணுறேங்கிற ஒரு புத்தியோட பண்றதுனால ரெண்டு கர்மாவும் நம்மளை வந்து அடைஞ்சு விடுறது அடையறதுனால நமக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சாயனம் அது வந்து திருப்பி 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 அந்த அக்ஞான வசத்தினால இந்த சம்சாரத்தில் நம்ம முழுகி முழுகி எழுந்துட்டு இருக்கோம் அப்படி அந்த மாயா தத் காரியானாம் தக்த பிராயத்துவம்னு சொல்லும்பொழுது அதை எல்லாத்தையும் நீக்கற நீக்கிறது மூலமாக அவனுக்கு ஒரு பூத்தத்துவங்கிறது அடையிறது அதுக்கப்புறம் ஜனித சோபத்துவம் அதனால உண்டாகின்ற ஒரு பொலிவு அதோட இருக்க ஆனார் அந்த ஹிமவான் சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றார் பிரபா இதி சக தயா பூத்த விபூஷித சஹ அந்த ஹிமவான் ஆனவன் தயா அந்த பார்வதியினால் பூத்தச்ச பூத்தச்ச பவித்திரீகவிக்கப்பட்டவன் அப்புறம் விபூஷத்தூஷம் செய்யப்பட்டவன் சிமவான் தய நமபுத்தீம் அனுபவத்திய பூதாரப்பிரவர்த்த அஞானவினாசனவச விஷுத்தந்த விபூஷித்தஞ்சரியா தயா ஜனிதோபூவ இதுஷா அவளால் எப்படிப்பட்ட அவளால் அப்படின்னா இத்தரந்தியா இங்கியும் அங்கியும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னா குழந்த பருவத்தில் இருக்கா அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் அவள் வந்து என்ன விளையாடுறா என்னன்னு சாட்சாத் பகவதி தேவியாக இருக்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜனித சோபஸ்ட பபுவ அவனுக்கு உண்டாக்கி வைக்கப்பட்ட ஒரு சோபையோடு இருந்தான் அவன் மேலும் என்ன அப்படின்னா சஹ இமவான் தயா நிஜ அனுகிரகார்த்தம் ஏவ அவளால் அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரமே நிஜ புத்திரித்துவம் அனுபவந்தியா தேவியாக அந்த அவனுடைய புத்திரபா புத்திரிபாவத்தை எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவியினுடைய தேவியினால் பூதக பவித்திரமாக்கப்பட்டவன் பூத்தக எதனால ப என்ன காரணத்தினால எப்படி வந்து பவித்திரமாக்கப்பட்டான் அப்படின்னா சம்சார பிரவர்த்தக அஜான விநாசன வசாது சுத்த அந்தக்கரணக விபூஷிதா பூதகங்கிறதுனாலே இந்த சம்சாரத்தில் பிரவர்த்திக்கிறோம் எதனால அந்த அக்ஞான வசத்தினால அப்படி இந்த புனரப்பி ஜனனம் புனரபி மரணம்னு இந்த சம்சாரத்தில் நமக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து எவ்ரி டைம் வந்து பொறப்பு இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்தூல தேகத்துக்குள்ளே போய் இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை பட்டு எவ்ரி ஜென்மா வந்து அது ஒரு ஸ்தூல தேகத்தை இத்தனை இல்லை தேகங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு ஜென்மாவிலேயும் ஒரு ஸ்தூல தேகத்தில் போய் அடையிறது அந்த ஆத்மா அப்படிப்பட்ட சம்சார பிரவர்த்தக அஜ்ஞான விநாசன வசாத்து அந்த சம்சாரத்துல ஈடுபடுகின்ற அந்த ஜென்மாக்கு காரணமாக உள்ள அக்ஞான அஜானத்தை வினாசனம் அதை போக்குதல் அதை நாசம் செய்யறது வசாத்து அதனால விசுத்த அந்தக்கரணக விபூஷித ஒரு அந்த அக்ஞானம் போன நாசம் அடைஞ்ச காரணத்தினால அப்படியே சுத்தாந்தக்கரணேன விபூஷித அவன் வந்து நல்ல நிர்மலமான ஒரு அந்தக்கரணத்தோடு பூஷிக்கப்பட்ட அந்த ஹிமவான் இதஸ்தத சஞ்சரந்தியா தயா இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற அப்படின்னா பால்ய பருவத்தில் அவ இங்கேயும் அங்கேயும் இருக்கா குழந்தை ஆத்துல தயா ஜனிதோபூவ இவ பப் இது சேஷ ஸோ அவளால் உண்டாக்கி விக்கப்பட்ட ஒரு அழகோடு இருக்கின்ற ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற ஹிமவான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உபமாவா மூணு சொல்கிறார் இது வந்து மாலோபமாங்கிறார் ஏன்னா வந்து ஒரு அவளுக்கே மூணு விதமான கம்பாரிசன் இருக்கு எப்படி அப்படின்னா அத்த உபமா திரயமாக பிரபா இது மூணு உபமா என்ன அப்படின்னா தீபக பிரபா மகத்தியா ஷிகையா இவ தி பிரபா பிரபாமஹத்யா ஷிக்கையா இவங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்னிக்தவர்த்தியாதி திரவியவர்த்தி வன்னி தீப வன்னிஹி தீப இத்தியுச்சதே ஸோ என்ன அப்படின்னா ஸ்னிக்தவர்த்தியாதி திரவியவர்த்தி ஸ்னிக்னம் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரலி ஸ்டிக்கியாக இருக்கிறது என்ன அதனுடைய அப்புறம் வர்த்திங்கிறது திரி அவைகள் அந்த திரவியம் அந்த மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி அந்த வர அந்த இதுதான் அந்த வன்னியோடு தான் நம்ம தீபம்னு சொல்கிறோம் அதாவது ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் அ தீபம் தீபம்னா என்ன அப்படின்னா ஸ்னிக வர்த்தியாதி திரவியவர்த்தி வன்னி தீபகா இத்தி அதுக்கப்புறம் பிரதீபாது பிரதிக்ஷணம் உத்கச்சன்னு ஆலோக ஷிகா இத்தி உச்சதே சரி வெறும் வந்து ஒரு ஒரு விளக்கு இருக்குது அழகாக நல்லா அதை போட்டு தேய்ச்சி வைக்கிறோம் அதில் எண்ணெயும் திரியும் விட்டு வைக்கிறோம் அதனால வந்து அந்த இலக்கு விளக்குக்கு ஏதாவது ஒரு சோபா வரப்போறதா இல்லை அதில் வந்து தீபம்ங்கிறது இருந்தால் தான் அந்த தீபம்ங்கிறது என்னன்னா பிரதீபாது பிரதிக் உத்கச்சன்னு ஆலோக பிரசரகா ஷிகா இத்தி ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து எவ்ரி செகண்ட் வந்து அதுலேருந்து அந்த பிரபா அந்த ஷிகா அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு அந்த திரியில அதாவது சாதாரணமாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு விளக்கு பல்புல விளக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து கண்டினியூஸா ஃபியூஸ் ஆகிற வரைக்கும் அது மாட்டும் ஒரே பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கோம் பட் இந்த இதில் இருக்கிற விளக்குங்கிறது பிரதி கஷணம் அதுல வந்து ஸ்நித்தம் தீந்து போயிடுச்சுன்னா அந்த விளக்கு அணிஞ்சு போயிடும் பட் அதுலேருந்து அந்த ஆலோக ஆலோக பிரசர அந்த ஒளியினுடைய அந்த பிரசரமானது அதை தான் ஷிகான்னு சொல்கிறோம் பிரபயா பிரபயா சோபையா மகதி பிரபாமதி மகதி பிரபயா அப்படிப்பட்ட ஒளியினால் அந்த அழகினால் மகதிங்கிறது பிரபா மகதி எதா பிரபா பிரபாமகியா ஷிகையா பூத்தச்ச விபூதி விபூஷித்த பவதி ததா அயமபி ததா தயா இத்தர்த்தா ஸோ எப்படி வந்து அந்த தயா தயா யதா பிரபா பிரபாமகத்தியா சிகையா பூத்தக எப்படி தீபமானது பிரபையோடு இருக்கின்ற அந்த ஒளியினால் அந்த சிகையா அந்த ஒளியினால் அவ வந்து அந்த தீபசிய பூத்தத்துவம் அந்த தீபத்துக்கு வந்து ஒரு பூத்தத்துவம் ஒரு ஒரு பவித்திரம் பவித்திரத்துவம்ங்கிறது சொல்றதோ கிடைக்கிறதோ அண்ட் விபூஷித்த அது வந்து அலங்கரிக்கப்படுறதோ அதாவது நான் முன்னே சொல்கிற மாதிரி தான் அது வந்து அந்த 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 தீபமானது அந்த விளக்கு வந்து அழுக்காக இருக்கலாம் ஆனால் அதுலேருந்து வரப்போகிற அந்த பிரபா தான் வந்து அந்த ஷிகா அந்த ஒளி அப்படிங்கிறது ஜுவலை அப்படிங்கிறது தான் அந்த தீபத்துக்கு ஒரு அழகு கொடுக்கறது நல்லா பல பழ பழம் தேய்ச்சி ஒரு விளக்கை வந்து ஒரு இடத்துல டெக்கரேட்டிவ் பீஸாக இருக்கா வச்சுருக்கா விளக்கு அந்த இடத்துல திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த அந்த அந் அப்படிப்பட்ட ஒரு வெறும் விளக்குனால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனமா அது எதாவது இருட்ட போக்கடிக்க போகிறதா இல்லை ஸோ அந்த விளக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனா அந்த ஷிகா அந்த ஜுவாலை அதனால்தான் அங்கே ஷிகையாக அந்த தீபங்கிறது ஒளி ஒளியினால் மிகுந்துள்ள அந்த சிகையா அந்த ஜுவாலையினால் அந்த தீபம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு புண்ணியத்தை ஒரு பாவனத்தை ஒரு ஒரு விபூஷணத்தை அடையிறதோ அப்படிப்பட்ட அங்கே வந்து ஷிகா இங்கே வந்து பார்வதி ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறார் பிரபா பிரபாமஹத்தியா சிங்கையா பூத்தச்ச விபூஷித்த பவதி எப்படி வந்து பூத்தமாகவும் விபூஷமாக ஆறுதோ ததா அயமபி அயமப்பிங்கிறது இங்கே ஹிமவான் அப்பி தயா இத்தர்த்த அந்த பார்வத்தினால பூத்த விபூஷித்த அதுக்கப்புறம் ஷிகையா தீபசிய பூத்தத்வம் தமோ அவ இல்லையா ஆமாம் விபூஷி தத்துவம் தூ சிகையா ஒரு ஒளியினால அந்த தீபத்துக்கு பூத்தத்துவம் அதுக்கப்புறம் தமசை வந்து திரஸ்காரம் பண்றது இருட்ட போக்கடிக்கிறது அது ரெண்டும் வந்து அந்த தீபத்தினுடைய சிகைக்கு இருக்கு அதனால விபூஷி தத்துவம் தூ ஸ்பஷ்டமேவ இட்ஸ் கிளியர் அனேன உபமானேன லோகாந்தரே அப்படி அஜ்ஞான அவிபாவ நவிஷியத்தி இது தியோத்தியதே அதாவது அனேன உபமானேன அப்படின்னா அங்கே வந்து அது எப்படி ஒரு விபூஷி தத்துவம் அடையிறதோ அதே மாதிரி இந்த தம்பாள்னால் தேவியினால் இவருக்கு வந்து இந்த அக்ஞான நாசம் ஆறுதுங்கிறதுனால இந்த உபமானத்தினால என்ன அப்படின்னா லோகாந்தரை அப்படி அஜான அபிபவ நவிஷியதி இது தோத்தியத்தை அப்படின்னா அபிபவோ நாம திரஸ்காரம் ஸோ லோகாந்தரை அப்படி அஜான அபிபவ நபதி அப்படின்னா அஜானத்தினுடைய அந்த அழிவுங்கிறது இல்லாமல் இருக்காதுன்னு அர்த்தம் அஜானமேவ அபிபவ அதாவது அஜானமேவ அபிபவ அப்படின்னா அந்த அஜானத்தை வச்சுட்டு இருந்தாலே அதுவே வந்து ஒரு திரஸ்கார ரூபம் திரஸ்கார ரூபம்னா அந்த அஜ்ஞானமே நமக்கு வந்து ஒரு ஒரு நாச வழிதான் ஸோ லோகாந்தரை அப்பி இங்க வந்து பூத்தத்துவம் அடைஞ்சு இன்னொரு லோகத்துல வந்து அந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு பிரசக்தி இருக்குமானா இருக்காது அங்கேயும் அதுக்கு அதனுடைய வந்து அக்ஞான அபி அபிபவக என்ன பவிஷதி அப்படிங்கிறதுனால அஜ்ஞானம் அங்க திருப்பி வந்துருங்கிற அர்த்தம் இல்லை அங்கேயும் இல்லாம இருக்கும் அதுக்கப்புறம் உபமானாந்தரம் ஆக இன்னொரு உபமா என்ன இதில் அப்படின்னா திரிதிவசிய மாவ சோ திரிதிவசிய மாக திரிதிவசிய மாகாஷ் த்ரிதிவம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்வர்க்கம் அதனுடைய மார்க்கம் எது அப்படின்னா ஆகாஷம் பாத்தா பூதள ஆகாஷ வாஹினித்வாத் த்ரையோ மா த்ரிமா கங்கா சோ அந்த கங்கையினுடைய பாதைகள் எது அப்படின்னா ஒன்று பாதாளம் இன்னொன்று பூமி பூதளம் அவளுடைய பிரவாகம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பாத்தாளத்துலேயும் இருக்குது பூதளத்துலையும் இருக்குது ஆகாஷத்துலையும் இருக்குது ஸோ அந்த ஆகாஷ வாகினித்வாது திரையோ மார்க்காக மூன்று மார்க்கங்கள் யாருக்கோ எப்படி யாருக்கோ எப்படி அந்த கங்கா அப்படின்னா அதாவது இந்த கங்கைக்கு வந்து என்னென்னா அவள் வந்து ஸ்வர்க்கத்தில் அவளுடைய பிரவாகம் இருக்கும்பொழுது அவளுக்கு வந்து மந்தாகினின்னு பேர் பூமியில் அவளுக்கு வந்து பகீரத்தின்னு பேர் பாத்தாளத்தில் போகவத்தின்னு பேர் சரியா இவர் கொடுக்கல பட் இது காலையில் மென்ஷன் ஆயிருக்கு ஸோ வந்து பாத்தாள பூத்தள ஆகாஷ வாஹினித்வாத்து திரையோமார்கா எஸ்யா சா த்ரிமார்கா கங்கா ஆகாஷஸ் கங்கையா பூத்தத்துவம் தச்சரீராதி சம்பர்க்காத்து தத்ரத்தியானாம் துரித நிர்வத்தி விபூஷித்தம் த தர்ஷனீயத்துவம் சரியா ஸோ மேலும் என்ன அப்படின்னா ஆகாஷிய ஆகாசத்துக்கு கங்கையா பூத்தத்துவம் கங்காவினால் ஒரு புண்ணியத்தன்மை புண்ணியம் அடைந்த தன்மை அப்புறம் தச்சரீராதி சம்பர்க்காத்து தத்ரத்தியானாம் அவளுடைய அந்த பிரவாகத்தினுடைய ஒரு சம்பர்க்க சம்பந்தத்தினால அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு துரித நிர்வத்தி ஒரு ஒரு துரிதம் அப்படிங்கிறது கெட்டது அதனுடைய ஒரு போக்குதல்ங்கிறது இருக்கு அதனால விபூஷிதத்துவம் தர்ஷனியத்துவம் ஸோ அங்க வந்து என்ன அந்த பு பாவனத்துவமும் இருக்கு அதுலயும் அந்த விபூஷி இருக்கு அனேன உபமானேன ஹிமவத்த சமீபவர்த்தினாம் அப்படி ஜனானாம் சுத்திகி தர்ஷிதா எப்படி வந்து தத்ரத்தியானாம் துரித நிர்வத்திகின்னு அங்க கங்கைக்கு போட்டாரோ அந்த கங்கையினுடைய பிரகா பிரசன்சினால எப்படி அந்த ஆகாசத்துக்கு மாத்திரம் பூத்தத்துவம் இல்லை அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்க சம்பர்க்காத்து எல்லாத்துக்கும் ஒரு துரித நிர்வத்தி இருக்கோ அதே போல ஹிமவத இந்த ஹிமவானுக்கும் சமீ ஹிமவானுடைய சமீபவர்த்தினாம் அப்படி அவன் பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் கூட ஒரு சுத்தி தர்ஷிதா ஒரு சுத்தியானது காண்பிக்கப்படுகிறது இந்த ஒரு உபமானத்தினால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உபமானாந்தரம் அப்படி ஆக இன்னொரு உபமா என்ன அப்படின்னா மனிஷி மனீஷம்ஸ்ஸாரவத்திய கிரேவ ஸோ மனிஷி அப்படிங்கிறது வித்வான் ஸோ மனிஷி வித்வான் சம்ஸ்காரவத்தியா வியாக்கரணாதி லக்ஷண அனுசாரிணியா கிரா வாச்சா இவ ஸோ வந்து என்ன மனிஷி அப்படின்னாலே வித்வான் சம்ஸ்காரவத்தியா சம்ஸ்காரவத்தியான நல்ல ஒரு சம்ஸ்காரத்தினால் அப்படின்னா என்ன அப்படின்னா வியாக்கரணாதி லக்ஷண கிரா வியாக்கரணம் முதலை முதலை அதனுடைய லக்ஷணங்களை அனுசரணம் பண்ணுற ஒரு வாக்கினால் எப்படி வந்து ஒரு வித்வானானவன் பூத்தத்துவமும் அடையறான் விபூஷண தத்துவமும் ஆரானோ அதுபோல அனிஷிண பூத்தம் சுகத்திலபோ இங்க மனிஷிணா இந்த விவன்களுக்கு ஒரு பூத்தவங்க அடையிறது தது உத்தம் என்ன அப்படின்னா எஸ் பிரயுத்தே குஷல விஷேஷேஷன் எதாவது வவஹார காலே சோ அனந்தம் ஆப்னோஜரோகித் துஷியை ச அப்பை என்ன அப்படின்னா அபசப்தங்கள்னு நிறைய இருக்குது சப்தங்கள்னு அவைகள் வந்து அதாவது ஒரு ஒரு சப்தத்தினுடைய சக்தி வந்து எதில் இருக்குதுன்னு பல சாஸ்திரக்காராக பலவிதமான விஷயத்தில் இது பண்ணுறான் தார்கிக் என்ன எடுத்துனா எதில் வந்து ஈஸ்வர சங்கேதம் இருக்கோ அதாவது துவாதச அகனி பித்ரு உச்சாரித்த நாமத்வாதினா நாம இருக்கு குழந்த பொருந்து அந்த பன்னெண்டாவது நாள் என்ன பேர் விற்க வைக்கிறாளோ அது அதில் வந்து அது வந்து ஒரு அதில் ஒரு இச்சா அதில் ஒரு சக்தி இருக்குங்கிறான் இந்த மாதிரி பல சாஸ்திரக்காரா பல இதில் சக்தின்னு ஒத்துக்கிறான் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அ கொட்டேஷன் ஃபார் அந்த சம்ஸ்காரவத்தியா வியாக்கரணாதி லக்ஷணானுசாரினா கிரா வாச்சா இவன் இருக்குல்ல ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா வாக் யோக விதவை யார் வந்து இது பண்ணுறா அப்படின்னா வாக் யோக அபசப்தைகி துஷ்யதே துஷ்யதி அதாவது அவளால் அந்த அபசப்தத்தை தாங்க முடியாது எந்த இந்த வாக்கு யோகவித்து அந்த அதில் அந்த விஷயத்தை தெரிஞ்சவாளுக்கு வியாக்கரண விஷயத்தை அறிஞ்ச வாளுக்கு அப்பசப்தங்கள்னா அப்பபிரம்சப்தங்கள் அவள் அதை வந்து அவள் வந்து டாலரேட் பண்ண மாட்டாள் எப்படி அப்படின்னா யார் வந்து சப்தானு ஜானாதி அபசப்தானு அப்படி அசௌ ஜானாதி ஒரு வித்வான் அப்படிங்கிறவன் சப்தத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பான் அப்பசப்தத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பான் யதாஏவஹி சப்தக்யானே தர்ம ஏவம் அபசப்த்யானே அப்படி அதர்ம சப்தக்யானத்துல தர்மங்கிறது இருக்கு அபசப்தத்துல அது இல்லை ஆனால் அவன் ரெண்டுத்தினுடைய பரிச்சயம் அவனுக்கு இருக்கு சரியா ஸோ பூயா அல்பியாம்சாக சப்தாக அப்பசப்தாக ஏகசியே வகி சப்தசிய பகவாக அப்பபிரம்சாக ஒரே ஒரு பதத்துக்கு பலவிதமான அபபிரம்ஷ பதங்கள்ங்கிறது இருக்கும் இப்ப கவுஹுன்னு எடுத்துட்டுன்னா அதுக்கு காவி கோணி கோதா இந்த மாதிரி பலவிதமான சப்தங்கள் இருக்கு இது வந்து அந்த அந்த அதாவது யோக வாக் யோக விதுங்கிறது ஒன்று அவாக் யோக அந்த விஷயத்தை தெரியாதவன் அஜ்ஞானமேவ தசிய சரணம் ஸோ வந்து அதனால என்ன அப்படின்னா எவன் வந்து சக அனந்தம் ஆப்னோதி ஜயம் பரத்த வாக் யோக விது துஷ்யதீச்ச அபசப்தை ஸோ வந்து இங்கே என்ன மொத்தம் அப்படின்னா எஸ்து பிரயுக்தே குஷலா விசேஷே சப்தானு எதாவது வியவகார காலே அப்படின்னா எங்கெங்க எந்தெந்த பதத்தை கரெக்டாக உபயோகிக்கணுமோ அந்த யக குஷலக விசேஷே சப்தானு பிரயுக்தே கரெக்டான இடத்துல அந்த சப்தங்களை உபயோகிக்கிறான் எதாவது விவகார காலே அவனுக்கு ஸோ அனந்தம் ஆப்னோத்தி ஜெயம் பரத்ர அனந்தம் ஜயம் ஆப்னோத்தி அவன் வந்து என்ன அப்படின்னா பரத்ர மேல் லோகத்திலும் ஒரு ஜெயத்தை அடையறான் அப்படின்னா நற்கதியை அடையறான் யாரு அவன் அப்படின்னா அப்படிப்பட்ட வாக்கு யோக வித்து அந்த யோக வித்து அதை அறிந்து கொண்டிருக்கிறவன் அப்பசப்தைகி துஷ்யதி அவன் வந்து அவனால் அபசப்தங்களை தாங்க முடியாது இப்படிங்கிறதுனாலேயே அந்த வியாக்கரணத்தை வந்து சரியாக பிரயோகிக்கிறவாளுக்கு அந்த சம்ஸ்காரவத்தியாக அதை வந்து சரியாக உபோ உபயோகிக்கிறவாளுக்கு எப்படி வந்து ஒரு நர்கதிங்கிறது அடையுவாளோ நல்ல ஒரு பூதத்துவமும் ஒரு விபூஷித்தத்துவமும் அவளை போய் சேருமோ அதே மாதிரி இங்கே இந்த ஹிமவான் தான் இங்கே கம்பாரிசன் ஸோ இங்கே வந்து விபூஷிதத்வம் ஜன பகுமான ஆஸ்பாதத்துவம் விபூஷிதத்துவம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா ஜனங்களால் ஒரு பகுமானம் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அடையிறது தான் உங்களுக்கு விபூஷி தத்துவங்கிறது அனேன உபமானேன ஹிமவத்தக பங்கி பா பாவனத்துவம் தியோத்தியதே இந்த ஒரு உபமானம் எந்த உபமானம் சம்ஸ்காரவத்தியா அந்த சரியான வியாக்கரண சொற்களை இலக்கண தூய்மையோடு பேசுகின்ற அந்த வித்வான் வந்து எப்படி வந்து பரம் ஜயம் அனந்தம் ஜயம் ஆப்னோத்தியோ பரத்தரை அங்கேயும் அவன் வந்து அவனுக்கு அடையறானோ அதுபோல் இந்த உபமானத்தினால் ஹிமவதக ஹிமவானுக்கும் பங்கி பாவனத்துவம் தியோத்தியதே பங்க்தி பாவனத்துவம் நாம் அதாவது பங்க்தி பாவனம் அப்படின்னாலே என்னன்னா உங்களுக்கு வந்து வித்வானுங்கிற அர்த்தத்தில் வ வச்சுக்கணும் பங்கி பாவனா பாவனம் அப்படின்னாலே வித்வத் ஜனங்கள்னு அர்த்தம் அந்த ஒரு வித்வத் ஜனங்களுக்கு அவ ஏன் அவளுக்கு பங்க்தி பாவனம் அப்படின்னா அவளால் அந்த பங்கிங்கிறது வருஷ அந்த அந்த பங்கி பாவனம்ங்கிறது உங்களுக்கு சுத்தி அவ யாருனுடைய ஒரு பிரசன்ஸினால அதாவது யாருனுடைய பிரசன்ஸுனால ஒரு சபையே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பெரிய வித்வான் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஒரு ஹீ பிரிங்ஸ் ரெஸ்பெக்ட் டு அ கேதரிங் ஜஸ்ட் பை இஸ் ப்ரெசன்ஸ் அவருடைய ஒரு 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 இருக்கிற காரணத்தினாலேயே அந்த இடம் வந்து சபை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பங்கி பாவனம்ங்கிறது அந்த பங்க்தி பாவனம்ங்கிறது யாருன்னா ஸ்காலர்ஸை சொல்கிறான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பங்கி பாத் பாவனத்துவம் இந்த ஹிமவதபித்யோத்தியதை ஸோ ஏன் அப்படின்னா அங்கே வந்து சம்ஸ்காரவத்தியா பூத்தகா இங்க வந்து இவ வந்து இந்த சாட்சாத்து தேவியான பார்வதியினால் பூத விபூஷிதாக அதனால் இவனுக்கும் அந்த பங்கி பாவனத்துவங்கிறது வருது அத்த மனுஹூன்னு போட்டு இன்னும் ஒரு கொட்டேஷன் போடுறார் எஸ்ச்ச வியாக்குருத்தே வாச்சம் எஸ் சீமாசத்தே அத்வரம் தௌ உபௌ புண்ணிய கர்மானவ் பங்கி பாவன பாவனௌ அப்படின்னா ய யஹ வியா வாச்சம் வியாக்குருத்தே வந்து கரெக்டான அந்த வாக்குகளை யூஸ் பண்ணுறானோ அவர் வியாக்கரண சாஸ்திரத்தில் சரியான பிரவருத்தி இருக்கோ அதே மாதிரி மீமாசத்தை அப்படின்னா அளவு பண்ணுறதுன்னு அர்த்தம் அத்வரம்ங்கிறது உங்களுக்கு யாகம் யாக சம்பந்தான சம்பந்தமான விஷயங்களை சரியாக அறிஞ்சுட்டுருக்கானோ இந்த ரெண்டு பேரும் தௌ உபவ் புண்ணிய கர்மானோ அவா ரெண்டு பேரும் இந்த நல்ல கர்மாவில் ஈடுபட்டு இருக்கிற அவா ரெண்டு பேரும் என்ன அவ இப்படிப்பட்ட இந்த வியாக்கரண விஷயத்தில் நன்கு அப்புறம் வந்து சாஸ்திரத்தை நன்னா அறிஞ்சவாளும் இவா ரெண்டு பேரும் என்னன்னா பங்கி பாவன பாவனவ் அப்படின்னா பங்கி பாவனம்ங்கிறதே உங்களுக்கு ஸ்காலர்ஸு அந்த பங்கி பாவன பாவனோன்னு சொல்லும் பொழுது அவளுக்குள்ள அந்த பங்கி பாவனேஷு பாவனவ் இவா ரெண்டு பேரும் அதாவது தேர் ஆர் மெனி ஸ்காலர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் பட் இருந்த பொழுதிலும் இந்த ரெண்டு சாஸ்திரம் தெரிஞ்சவா ரொம்ப வசதிங்கிற ஒரு அர்த்தம் புரியுறதா வியாக்கரண சாஸ்திரம்ங்கிறது மூலபூதம் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம அது மூலமாக அந்த வியாக்கரண சாஸ்திரம் படிக்காமல் உங்களுக்கு மீமாம்சம் எதாவது எதுவுமே படிக்க முடியாது ஒன்று சாஸ்திரம்ங்கிறது இட் இஸ் அனலைசிங் த வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே அதுக்கு வந்து வியாக்கரணத்தினுடைய சகாயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் அறிஞ்சவன் அப்படி அறிஞ்சவன் என்ன அப்படின்னா பங்க்தி பாவன பாவனோன்னு சொல்லும்பொழுது அந்த பங்க்தி பாவனேஷு அந்த ஸ்காலர்ஸுக்கு நடுவில் இவா ரெண்டு பேரும் வந்து பாவனோ இன்னும் வந்து ரொம்ப மேன்மைப்பட்டவர்கள் சரியா இருக்கா இங்க வந்து இது வந்து உபமா ஏன்னா வந்து மூணு உப்பமா வந்து சொல்கிறார் இவ் இவளுக்கே அதாவது ஏகஸ்மின் உபமான உபாத்தே உபமானாந்தர வையர்த்திய சங்கையா வியங்கிய தர்ம வங்கிய தர்ம பேத ந மிருத்யா சோ ஒரே ஒரு உபமானம் போருமே ஏன் வந்து எக்கச்சக்க உபமானம்னு ஒரு ஒரு வையர்த்திய சங்கா வேண்டாம் வேஸ்டோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா உபமானாந்தரசிய சௌந்தர்ய அதிசய ஹேத்துத்வாத்து இது வந்து அருணகிரி நாத்தத்தில் நாத்தர்ல இருக்கு இன்னும் இவ்வளவு உபமானம் சொல்ற காரணமே என்னன்னா ஒரு சௌந்தர்ய அதிசயம் ஏன்னா வந்து பார்வதியை வர்ணிக்கிறோம் அதனால ஒரு உபமா வேண்டாம் நிறைய உபமா போ தேவை அது வந்து மேலும் மேன்மையை கொடுக்கும் அழகை கொடுக்குங்கிறதுனால உபமானந்தர சௌ சௌந்தர்ய அதிசயஹேத்துவாத் எதா அலங்காராந்தர சந்திர இவ வதன்கமலம் மசியான்னு அந்த மாதிரி அப்படிங்கிற சரி அக்கா பிரபாம பிரபா த்ரிமார்கையா இவ திரிவ திரிதிவசிய மாஸ்காரவத்திய இவ கிராம மனிஷி தயா அடுத்த ஸ்லோகம் மந்தாகினி சைகத வேதிக்காபி சா கந்துகை கிருத்திரிம புத்திரைச்ச ரேமே முகூ மத்தியக்தா சகீனா பால்யம் அதாவது இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு என்னன்னா இதில் நாராயண பண்டித்தரில் இந்த ரீடிங் நீங்கள் மற்ற டெக்ஸ்டெல்லாம் பார்த்தே அப்படின்னா மந்தாகினி சைகத வேதிக்காபி சா கந்துகை கிருத்திரிம புத்திரை ரேமே முகு மத்தியகதா சகீனாம் கிரீடாரசம் நிர்விஷதி இவ பால்யே இது வந்து ரெண்டு ரீடிங்கும் நம்ம வந்து பார்க்கலாம் இவர் வந்து கிரீடாரசாத்து நிர்வசதி இவ பால்யம்னு போட்டிருக்கார் இன்னொரு ரீடிங் வந்து கிரீடாரசம் நிர்விசதி இவ பால்யே நான் வந்து அந்த ரீடிங்கை முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம நாராயண பண்டிதருக்கு வரலாம் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா அந்த குழந்த பருவத்தில் பார்வதியானவள் தன் தோழிகளோட சகிகளோட என்ன அவ வந்து இதுனாலும் பந்தை வச்சுண்டு பாலை வச்சுண்டு அப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் இதெல்லாம் வச்சுண்டு அந்த கங்கையினுடைய மணல் மேடுகளை அங்கே வந்து மணலில் வந்து பெரிய மேடுகள் மாதிரி அதாவது குழந்தைகள் விளையாடுவாழை மணல் மேடை அமைச்சுண்டு அந்த மாதிரி மல மணலில் ஒரு மேடைகள் அமைப்பதாலும் விளையாட்டனுடைய அந்த இன்பத்தை அடைய விரும்பி விளையாடுகிறாள் இது வந்து அந்த கிரீடாரசம் நிர்வசதி இவ பால்யே அதுக்கு இதான் அர்த்தம் சோ வந்து என்ன அப்படின்னா சா அந்த பார்வதியானவள் பால்யே அந்த குழந்த பருவத்தில் கிரீடாரசம் விளையாட்டு இன்பத்தை விளையாட்டினால கலக்கிற ஒரு இன்பத்தை நிர்விஷதி இவ அனுபவிப்பவளாக அதாவது அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையோட சகீனாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட கூட ஸ்நேகிதர்களோட கூட தோழிகளோட கூட தோழிகளின் உடைய மத்திய கதா மத்தியில் இருந்து கொண்டு மந்தாகினி சைகத வேதிகாவிஹி அந்த கங்கையின் அந்த மணல் நிரம்பிய இடத்தில் சிறு ஒரு மணல் மேடைகள் அமைப்பதாலும் கந்து பந்து விளையாடுறதுனாலையும் அவைகளினாலும் கிருத்திரிம புத்திர கைகிச்ச பதுமைகள்ம் அப்படின்னா அந்த கிருத்திரிமம் அப்படின்னா ஒரு நேச்சுரல் இல்லை ஆர்டிஃபிஷியல் புத்திரகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புத்திர கைகி அப்படின்னாலே பொம்மைகள்னு அர்த்தம் கிருத்திரிம புத்திரகம் அப்படின்னா உள்ள பொம்மைகள் அது வந்து எதர் வந்து துணியினால் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லைனா தாரு கட்டையினால் பண்ணப்பட்ட டால்ஸ் ஸோ அவைகளினால் முகு அடிக்கடி ரேமே விளையாடினால் ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் வந்து மந்தாகினி சைகத வேதிகாவிஹி சா கந்து கைகி அந்த அம்பாளானவள் பார்வதியானவள் கந்துகைஹி கந்து கைகி கிருத்திரிம புத்திர ச அந்த பந்துக்களினாலும் அந்த பொம்மைகளினாலும் அந்த மந்தாகினி சைகத வேதிகாவிஹி மந்தாகினியினுடைய மணல் திட்டு கங்கையினுடைய கரை அதுல அமைக்கப்பட்ட ஒரு மணல் திட்டு மாதிரி பண்ணிண்டு அந்த அதை வச்சுன்னு விளையாடுறான் மூணு ஒன்று மணல் திட்டில் விடா விளையாடுறாங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அங்கே மணல் திட்டு மாதிரி அமைச்சுட்டு அந்த கந்துகைஹி கிருத்திரிம புத்திரகைஹிச்ச சகீனாம் மத்தியகதா ஃப்ரெண்ட்ஸோடு கூட முகுகு திரும்பியும் திரும்பியும் கிரீடாரசம் நிர்வசதி இவ பால்யே பால்யே பால்யேன குழந்தை பருவத்தில் கிரீடாரசம் விளையாட்டு இன்பத்தை நிர்வசதி இவ அனுபவிப்பவளாக அவள் விளையாடினாள் இதில் வந்து இதுதான் இன்னொரு வருஷன் அதாவது பால்யே கிரீடாரசம் நிர்வசதி இவன்னு சொல்லும் பொழுது அவளுக்கு ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் மற்றவாளோட தானும் வந்து அந்த சமூகத்தில் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் விளையாடுறாங்கிற அர்த்தம் பால்யே கிரீடாரசம் நிர்வசதி இவன் சொல்லும் பொழுது குழந்தை பருவத்தில் விளையாட்டு இன்பத்தை அனுபவிப்பவளாக அப்படின்னா ஆக்சுவலி ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் பட் என்ன அப்படின்னா எல்லாரோடையும் அங்கே இருக்கிறவா எல்லாரோடையும் அவள் வந்து சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால அவள் வந்து அதில் ஈடுபட்டுண்டாங்கிற ஒரு அர்த்தம் இதுவே வந்து உங்களை வந்து கிரீடா ரசாத்து கிரீடாரசாத்து நிர்வசதிவ பால்யம்னு நாராயண பண்டிதர் படி சொல்லணும் அப்படின்னா விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் பால்ய பருவத்தை எழுதி எழுதியவள் போல அவளுக்கு வந்து விளையாடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால வந்து அவள் பால்ய பருவத்தை அடைஞ்சா எடுத்துக்கொண்டா அப்படிங்கிற மாதிரி நாராயண பண்டித்தரனுடைய விளக்கம் ஸோ ஒரு விளக்கம் வந்து என்னென்னா பால்யே கிரீடாரசம் நிர்வசத்தீவ அவளுக்கு வந்து விளையாடணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை இருந்த பொழுதிலும் மற்ற பசங்களோட மற்ற சகிகளோடு இருக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டினால அவள் வந்து அந்த கிரீடாரசத்தில் ஈடுபட்டுண்டா கிரீடா ரசாத்து இவன் சொல்லும்போது விளையாட வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அவ வந்து பாலபர்வத்தை எய்தியவள் போல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் சரியா புரியறதாது சொல்லு சொல்லு அந்த எல்லாரும் இருக்கிற பாடம் வந்து கிரீடா ஆஹ் ரசம் எர்வி சதி இவபாலியே அந்த இடத்துல வந்து எர்வி சதி இவன் வந்து அது க்ரியா உட்பேஷா அப்புறம் இந்த இடத்துல வந்து அப்புறம் இந்த இடத்துல வந்து கிரீடா ரசாத்து பாலியம் ஆஹ் அந்த பாடத்துல வந்து கிரீடா ரசாத் இவன் அது உட் உட்பேஷன் ஆமா அவனுக்கு விளையாடணும்ன்றதுக்காக ஆமா ஆமா அதாவது விளையாட விளையாட வேண்டும் என்பதற்காக எடுத்தது போலங்கிறது ஒரு வந்து உட்பிரேக் கிரீடாரசகா உட்பிரேக்ஷதே பால்யானுபவத்துக்கோசரம் அந்த கிரீடாரசங்கிறது உட்பிரேக்ஷா புரியுறதா உனக்கு ஆமா இவர் மத்தவா வந்து இந்த மாதிரி போடல இன்னொரு வருஷம்ல ஜஸ்ட் கிரீடாரசம் இவ பால்யன்னு இருக்கு அவ்வளவுதான் சோ அதுக்கு தான் நான் ரெண்டுத்துக்கும் உனக்கு ரசாத்தல் பஞ்சமி கிடையாது அது ரசம்ங்கிறது வந்து அங்க இதுல தான் தித்தியால தான் இருக்கு எங்க இருக்கு இந்த ரீடிங்ல ரசாத்து ரசாத்துங்கற குழந்தை அது ரசாத்துனா பஞ்சமி வந்துரும் அது ரசாத்து இருக்கு இல்லையோ இல்ல ரசமா நாராயண பண்டிதர்ல கிரீடா ரசாத்து தான் இருக்கு ஆமா ஆமா கரெக்ட் பஞ்சமி தான் போடுறது ம் கிரீடா ரசம் நிர்வசதி இவ பால்யேங்கிறது ஒண்ணு

ஸோ கிரமேண இதில் வந்து வியாக்கியானம் பார்க்கலாம் கிரமேண சம்பன்ன பால்யாவஸ்தாய தேவியாக கிரீடா பிரகாரானு ஆக ஸோ வந்து பால்யாவஸ்தையை அடைந்த அந்த தேவியினுடைய கிரீடா பிரகாரத்தை சொல்கிறார் சா சகீனாம் மத்தியகதா மந்தாகினி சரிக்கத வேதிக்காபிகி கந்துக்கை கிருத்திரிம புத்திர கைஷ்ட முகு ரேமே ஸோ அந்த சா அந்த பார்வதியானவள் சகீனாம் மத்தியகதா கதா சகிகளுடைய மத்தியத்தில் இருந்து கொண்டு மந்தாகினி சைக்கத்த வேதிகாபிகி அந்த மந்தாகினியினுடைய சைக்கத்தம்னாவ அந்த மணல் மேடு அதனு அதில் கட்டப்பட்ட அந்த வேதிகாபிகினா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மணலால் ஒரு மேடு பண்ணுவாள் பசங்க அதனாலையும் கந்து கைகி பந்து விளையாடுறதுனாலையும் கிருத்திரிம புத்திரை புத்திர கிருத்திரிமம்னா ஒரு நேச்சுரல் இல்லை பொம்மை அந்த பொம்மைகளால் முகுகூரேமே சா பார்வதி சகீனா மத்தியம் பாகம் சதி அனேன சகீனாம் தர் தர்ஷன மாத்திர கௌத்துக்கம் துவனிதம் ஸோ வந்து அதா அதாவது சக பார்வதி சகீனாம் மத்தியம் மத்தியபாகங்கதா இது மாதிரி இந்த ராசலீலாவில் வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து மத்தியில் இருந்தார் இருந்தாலும் ஒவ்வொரு இவளும் வந்து கோபியும் தன்னோட தான் ஆடுறான்னு நினச்சிண்டா இங்கே அந்த மாதிரி லிட்ரலி இல்லை ஏன் வந்து மத்திய பாகம் மத்திய கதான்னு ஏன் போட்டார் அப்படின்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பீ வித் ஹர் எவ்ரிபடி எல்லா கோ எல்லா சகிக்கும் அவளை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால சா பார்வதி சகீனாம் மத்தியம் மத்திய பாகம் கதா சதி மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாள் அனேன சகீனாம் மாத்திர கௌதுகம் துவனிதம் ஸோ வந்து சகிகள் வந்து இவளை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஒரு குதூகலம் அவளுக்கு இருக்குது அது அது துவனித்தமாக இருக்குது மந்தாகினி சைக்கத வேதிக்காபி மந்தாகி கங்காயா சைகதே புலனே புலினே சோ வந்து அந்த மணல் திட்டில் யா வேதிக்கா கௌத்துக்காத்து ஸ்வேனைவ ரச்சிதா இத்தர்த்தாத் சித்ததி ஸோ வந்து என்ன அப்படின்னா மணல் திட்டுங்கிறது அந்த அந்த கங்கையினுடைய கரையில இருக்க சைகதம் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட அதுல நிர்மாணம் பண்ணப்பட்ட அப்படின்னா அந்த ஸ்வேனைவ ரச்சிதாக அவளாலேயே ரச்சிக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு மேடை மாதிரி மணல் திட்டு தாபி மந்தாகினி தட்டே ஸ்வேனைவ ரச்சிதைஹி சிகதா சந்நிவேசமயைஹி மண்டப விசேஷேஹி இத்தியர்த்தா ஸோ அவாளாலே அந்த மந்தாகினி தட்டத்துல கரையில அந்த அவளாலே நிர்மாணிக்கப்பட்ட அந்த மண்டப விசேஷைகி அதாலயும் கந்துகைஹி கந்துக்க ஆகாத்தைகி பந்துகளினாலும் கிருத்திரிம புத்திர கைகி கிருத்திரிமைஹி அப்படின்னு சொல்லும்போது கரண நிறுத்தைஹி புத்திரகைஹி அந்த அந்த கை கையால் சரி என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் பால புத்திரத்வேன கல்பிதைஹி தாரு விசேஷைஹி இத்தியர்த்தா தாரு கட்டை இதர் அந்த பொம்மை வந்து கட்டையால் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லைனா துணியினால் கூட அந்த இது மாதிரி சொல்லுவாள் புத்தளி பப்பட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு இது முகு புனக புனக அனவரதம் இத்தியர்த்தக புருஷார்த்தேவா முகு சப்தக புருஷார்த்தேங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி திருப்பி விளையாடுறாங்கிற அர்த்தத்தில் சக்காரங்கிறது சக்கார அனுக்தனமச்சய அனுக்தே அர்த்த பாலஸ்வபா அவசேய சோ அவ வந்து அந்த பாலஸ்வாவத்தினால அந்த மாதிரி இருக்கா ஒன்று ரேமேங்கிறது சிக்கிரீட விளையாடினாள் இத்தம் தேவிய சததம் சித்தாங் கிரீடா ஹேத்தும் உத் கிரீடாரசாத்து பால்யம் நிர்வசதி இவ இது ஸோ இந்த மாதிரி தேவியினா தேவியினானவள் சகி சகிக்களோட விளையாடுறா அந்த கிரியையை அந்த கிரீடைய வந்து எப்படி வந்து உற்பட்ச பண்ணுறார் அப்படின்னா கிரீடாரசாத்து பால்யம் நிர்வசதி இவ இதுதான் நம்ம நாராயண பண்டித்தரனுடைய வர்ஷன் அந்த கிரீடாரசாத்து அந்த விளையாட்டில் இருக்கிற அந்த ஆசை ஆசையின் காரணத்திலிருந்து பால்யத்தை நிர்வசதி இவ அந்த பால்யத்தன்மையை விளையாட வேண்டும் என்ற ஆசையினால் பால்ய பருவத்தை எய்தியவள் போல அப்படிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன இங்க ஏத்து உத்ரேஷத்தேன்னு சொல்லும் போது நீ ஹேத்து உத்ரேட்சான்னு நினைச்சுக்காத காரணத்தை உத்ரேட்ச பண்ணுறான்னு அர்த்தத்தில் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ கிரீடாரசாத்து பால்யம் நிர்வசதி இவங்கிற இடத்துல நிர்வசதி இவங்கிறது ஒன்று கிரியா உத்ரேக்ஷாவாக போய்டும் க்ரீடாரசாத்து கிரீடாயாம் யோ ரசோ நாம ராக ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் தஸ்மாத் ஹேதோஹோ பால்யம் பாலபாவம் நிர்வசதி அனுபவந்தி சதி இவ ஸோ வந்து என்ன அப்படின்னா அதில் ஈடுபடணுங்கிற ஒரு ஆசையினால் இவ பால்யபாவத்தை குள்ளே அஹ் நுழைந்தவள் போல அதுக்கப்புறம் நிர்விசதி இவ ஹேத்தௌஷா இன்னும் ஒன்னு என்ன அப்படின்னா கிரீடாரசாத் பாலியம் அவலம்பிய அவஸ்தாத்துசா ர கிரீடையில் இருக்கின்ற ஒரு அனுராகம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதனால் அந்த பால்யத்தை அவலம்பனம் பண்ணான் இதுதான் அவன் முன்னாடி நான் சொன்னேன் அது எப்படி அப்படின்னா கிருஷ்ணம் ஆராத எண்ணு அப்பவர்க்கம் லபதே இவத்து கிருஷ்ணனை ஆராதனை பண்ணிண்டு அப்பவர்க அப்பவர்க்கத்தை அடைஞ்சான்னு சொல்லும்பொழுது அந்த கிருஷ்ணன் ஆராத எண்ணு அப்படிங்கிறதுல அவளுக்கு வந்து எப்படி வந்து அந்த கிருஷ்ணரை ஆராதிக்கணுங்கிறது ஒன்று இருந்தாலும் அப்பவர்க்கத்தை அடையிறாள் அதே போல் இங்கேயுங்கிற அதிமத்தியா ஏவம் விதே ரமணே பாலியனுரூபா ஹேது உத்ரேட்சே பாலியாநுபவே इति விவேகா சோ வந்து என்ன அதி அதிமஹத்தியா ஏவம் விதே ரமணே அப்படின்னா விளையாட வேண்டும் என்பதற்காக பால்யத்தை எடுத்தது போல அப்படின்னு ஒரு உற்பச்சா புரியுறதா ரமணே அப்படின்னா விளையாடுவதில் பால்ய அனுபவ ரூபா ஹேது உத்ரேட்சத்தை பாலயனுபவே பால்யா பால்யத்தினுடைய அனுபவே அந்த கிரீடாரசம்ங்கிறது க்ரி பால்யானுபவே அப்படின்னா பால்ய பருவத்தில் தான் அந்த கிரீடையில் ஒரு ஆசக்திங்கிறது இருக்கும் அப்புறம் எதா நித்திய பகவத்திய கிரீடாரசேத்துக்காலியகிரம் பாலியகிரேதுக்கமணம் இது உதாவது பகவத்தியாக நித்தியாக அந்த பார்வதியினுடைய கிரீடாரசேதுக்கம் பால்ய கிரகணம் அதாவது கிரீடாரசத்தை கிரீடாரசேதுக்கம் பால்ய கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பால்ய கிரகணம் அப்படிங்கிறதே எதுக்காக பண்றா அப்படின்னா அந்த கிரீடாரசேதுக்கம் அவளுக்கு வந்து விளையாடணுங்கிற ஒரு காரணம் அதுக்கப்புறம் பால்ய கிரகண ச ரமணம் சோ அந்த பால்ய கிரகண ஹேத்துக்கம் எது அப்படின்னா அந்த ரமணம் அந்த விளையாட் விளையாடுவது அப்படிங்கிறது உத்ஷத்தை தான் தா அதி ரேமேத் ஜத்தவாரியவோ ரமணம் உத் இது ஏகா ரசாதிவ எேட்சா கிரீடாரசாதிவாலியகிரோ ஜகத் உபகிருதி அந்த துவிய ஜல ஜகத்துக்கு உபகாரம் பண்ணணோங்கிற ஒரே இதோட நோக்கத்தோடு இருக்கின்ற தேவியினுடைய பால்ய கிரகணாத்து இவ அந்த பால்யத்தை எடுத்து கொண்டவள் போல அது வந்து லோகோத்தரம் ரமணம் இது ஏகா உத்ரேக்ஷா அந்த பால்யத்தை எடுத்தது போலங்கிற ஒரு ஒரு உத்ரேக்ஷா அதுக்கப்புறம் கிரீடா ரசாதிவ பால்ய கிரகணம் இது அந்நா அந்த கிரீடையில ஈடுபட்டவள் போல அப்படிங்கிறது இன்னொரு உத்ரேக்ஷா சரியா இருக்கா मन्दाकिनी yeah. मन्दाकिनीसैकतवेदिकाभिः सा कन्दुकैः कृत्रिमपुत्रकैश्च रेमे मुहुर्मध्यगतासखीनां क्रीडारसात् निर्विशति इव बाल्यां